நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. காண்டாக்ட் 3dselfie.com. சேலம் என்றால் மாம்பழம் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். பிரியாணி என்றால் சேலம் ஆறாறு பிரியாணி ஞாபகத்துக்கு வரும். பிரியாணி என்பது இஸ்லாமியர்கள் கூறியது. அவர்கள் போட்ட விதையில சின்ன வயசுல ஹோட்டல்லையே டீ கிளாஸ் கழுவுறோம். மற்றவங்களாம் என் கூட இருக்கிறீங்க, நான் ஒரு கடையில் டீ கிளாஸ் கழிக்கும் போது அவங்க அதே ஸ்கூல் பேக்கோட ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு டவுசரோ கோமணமோ கொடுப்பாங்க அந்த காலத்தில். அதை கட்டிகிட்டு போய் ஒட்டு கூடையில் சாணி பொறிட்டு வந்து அடத்தட்டி வச்சு விற்றுருக்குறேன். கிளாஸ்களுக்கு போனது 10 வயசு. சில நேரம் ஹோட்டலில் காவா கூட வாரி இருக்கிறோம், அடைச்சிக்கோம். நம்ம சின்ன பையன், நம்மளை தான் ஒட்டு குத்த சொல்லுவாங்க. டார்லேட் அடிச்சுக்கோம், நம்ம தான் அண்டணும் வாலி போட்டு. சப்பானிங்கிற 16 வயதில் சந்தைக்கு போவாங்களே, எல்லாத்தையும் தொங்க போட்டுக்கிட்டு உடம்புல, அந்த மாதிரி இந்த உடம்பு எல்லாம் சுமந்தது. ஒரு யூரின் போகிற இடத்த பவுடர்லாம் கொட்டி முள்ளெல்லாம் வெட்டி அதில் தான் ஒரு தள்ளுவண்டியை போடுறேன். கூடுவாஞ்சேரி இன்றைக்கி அது பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. இன்றைக்கி 96 கூடுவாஞ்சேரி வல்லாறு எடுத்தா வேறு ஒரு 7-8 டயரத்தில் தள்ளுவண்டி ஒரு 2000 ரூபா, பெட்ரமாஸ் லைட்டு 2 லப்பர் கூடும், ஒரு டேஸ் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் 2000 ரூபா. நேரத்தில் கூட ஹோட்டல் நடத்தக்கூடிய என் மேலே போக முடியுங்கன்னா அவன் தள்ளுண்டியில் உள்ள போட்டிருக்கேன். ஏன்னா பாசுமதி ரைஸ் நான் தான் 96 தள்ளுண்டியில் போடுறேன். இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா பாலில் சம்பாரிச்சிடலாமா, நெய்யில் கொஞ்சம் டால்டா போடலாமா, மிளகில் கொஞ்சம் வப்பாளி விலை கலக்கலாம், இதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. இப்போ உத்தரமூரில் 30 ஏக்கரில் ஆட்டு பண்ண கோழி பண்ணையாக எடுத்திருக்கோம். இதெல்லாம் போக்கணும், படிச்சுட்டு அந்த வேலைக்கு தான் போகணும். இல்லை படித்து 10 லட்சம் இன்ஜினியர்கள் வேலை இல்லை. நட்டன் நியூஸ்டா முருங்கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே 86 பேர் போட்டா இருந்தாங்க. உங்கள் பிரியாணி எப்படி இப்படின்னு சொல்லும் போது தான் இன்னமும் என்ன கடல் தாண்டி நம்ம எல்லாம் அமெரிக்கா வரைக்கும் விமானத்தை பார்சல் பண்ணி ஃப்ளைட்டில் நான் அனுப்பிட்டு இருக்கிறேன். நண்பர்களுக்கு ஜப்பான் வரைக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரி உலகத்தில் எல்லா திசைகளுக்கும் பேக்கிங் போயிட்டுருக்குது. இங்கேருந்து போகிற விஐபிங்க அதை கேட்டு ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிஸ்னஸ் பாஷா நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக இந்த பிஸ்னஸ் பாஷா நிகழ்ச்சியில் தொழில்துறையில் சாதித்தவர்கள், அதே போல் மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து தொழில்துறையில் பயணித்து கொண்டிருப்பவர்களை, இது போன்ற ஆளுமைகளை தொடர்ந்து நாம் பேட்டிகள் கண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மக்களோடு மக்களாக பயணித்து கொண்டிருக்கிற சேலம் ஆர்ஆர் பிரியாணி உணவகத்தின் உரிமையாளர் திரு ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு தமிழ்ச்செல்வன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் சார், சேலம் ஆர்ஆர் பிரியாணின்ற உணவகத்தின் உரிமையாளர், உங்களை பற்றி உங்ககிட்ட பேட்டி எடுக்கணும்னு நான் முடிவெடுத்த உடனே எல்லாருமே நிறைய கேட்டுட்டாங்க உங்ககிட்ட. எக்கச்சக்க கேள்விகள், கேட்ட கேள்விகளே ரிப்பீட் வேண்டாம். இருந்தாலும் நான் கேட்குறது, ஒரு 5ஆம் வகுப்பு தான் நீங்கள் படித்தீங்க, அதே போல் தள்ளுவண்டி கடையில் தான் தொடங்கினீங்க உங்களுடைய வாழ்க்கையை. இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ன போது நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்கன்றதில் உங்களுடைய அந்த ஈடுபாடு, இந்த உயரத்துக்கு நம்ம வரணுன்ற இலக்கை நோக்கி பயணிக்க எது உந்து சக்தியாக இருந்தது சார்? வறுமை, இயலாமை, மனசில் அந்த சின்ன வயசில் ஹோட்டல்லையே டீ கிளாஸ் கழுவுண்டு 10 கிளாஸ். மற்றவங்களாம் என் கூட இருக்கிறீங்க, நான் ஒரு கடையில் டீ கிளாஸ் கழிக்கும் போது அவங்க அதே ஸ்கூல் பேக்கோட ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்க. இதுலேருந்து எப்படி நான் மேலே போகிறேங்கிற அந்த ஏக்கம், அது விரி கொண்டு நெஞ்சுக்குள்ளே புகுந்தது. அதனால் எனக்கு வாழ்க்கையில் முன்னேறி ஒரு தள்ளுவண்டி போட்டு வரந்தனியும் சினிமாங்கிறது ஒரு பத்திரிக்கை செய்தி. நான் ஹோட்டலில் காசு இந்த தள்ளுவண்டி போகிறதுக்காக அதில் அந்த சினிமா ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி பத்திரிகையில் தான் சினிமா பார்ப்போம். எப்போ ஒரு ஆடி அமாவாசை மாதிரி ஒரு சினிமா பார்க்க வாய்ப்பு இருக்கும். அந்த அவமானம் தான் அவமானம். 2வது நம்ம வம்சத்தில் என் தாயை இழந்து விட்டேன். என் தந்தையும் அந்த மதுக்கு அடிமையான வாசி. அதான் சொன்னேன்ல, அந்த டீ கிளாஸ் நான் கழிட்டு இருக்கும்போது கூட படித்த பையன் அப்படி போனான்னா அவனுக்கு இப்போ ஸ்கூலுக்கு இப்படி போகிறானுங்கன்னா நான் உள்ள ஓடி ஒண்டிக்குவேன். நான் பார்த்தா அவமானம். அவன் அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்க சின்ன சின்ன சண்டை போட்டிருப்போம், ஈகோ இருக்கும் இல்லையா, அவ்வாறு கிளாஸ் கழிட்டுருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த அவமானம், அந்த ஒரு ஒரு மனிதனுக்கு அவமானத்தில் நிறைய பேர் இன்றைக்கி தோண்டு போகிறாங்க. அவமானத்தில் யாரும் தோண்டு போகாதீங்க.
அவமானத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, தோல்வியில் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? தன்மானமாக எப்படி ஜெயிக்கணுங்கிறத எடுங்க, வாழணுங்கிறத எடுங்க. தங்களை அழிப்பதற்கு எத்தனை நிமிஷம் ஆக போகுது, அது ஒரு நொடி, அது வல்ல வாழ்க்கை. அது கூட போராடி பல பேர் இன்றைக்கி முன் உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறது, நான் முன் உதாரணமாக இருக்கணும்னு நினச்சிருக்க மாட்டேன் அந்த வயசில். இதில் ஜெயிக்கணும், ஆனால் இங்கே வேண்டாம், இவங்க முன்னாடி அதை செய்ய முடியாதுன்னு தான் சென்னைக்கு வந்தது. அதுதான் காரணம், அந்த அவமானம், அந்த 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 வேதனை, தாய் இல்லைங்கிற அந்த சோகம், இத்தனைக்கும் நம்மளை பின்னுக்கு தள்ளி விட்டதேங்கிறது இல்லாமல் இதிலேருந்து எப்படி ஜெயிக்கணும், இந்த டீ கிளாஸ் எங்கே போய் கழுவுனா பிழைக்கலாம். அதேமாதிரி எதிர்காலத்தில் நான் வேலை செய்யும்போது, நான் வேலைன்னு அதை செய்யாமல் அந்த ஈடுபாடோடு செய்யும் போது என்னை பாராட்டிய முதலாளிங்க, என்னை பாராட்டிய அந்த மேலாளர்கள், என்னை வழிநடத்தக்கூடிய மேலாளர்கள்லாம் என்னை வழிநடத்து புகழ்ந்து எப்படி செய்கிறார் பாரு தமிழ்ச்சூழல் வேலையை, அது இப்படி தானே இதை செய்யணும், இதுக்கு என்ன அவங்க புகழ்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். வயசாக வயசாக தெரியுது, இது நீ போய் வெளியில் தனியாக செஞ்சினேன்னு எவ்வளோ பெரிய வருவோம், ஒன்று இவ்வளோ பேர் புகழ்கிறாங்களேங்களுக்கு என்ன எனக்கு தோன்றிட்டுருது. அது ஆழ்மை பண்ணிட்டேன் நான் எனக்குள்ளே இருந்ததை. இப்போ நீ நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா படம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் என்ன தோணும், அவருக்கு எல்லாம் பாராட்டுறாங்க, ஒரு பத்திரிகை எழுதுது இந்த படத்தில் இவர் டைரக்டர் இருந்தாலும் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவருக்கு அடுத்த படம் ஒன்று பண்ணணும்னு வந்துடும் இல்லையா. அதுபோல் தான் என் வாழ்க்கையில் நான் என்னை உணர்ந்தேன், என் சக்தி உணர்ந்தேன். இவ்வளோ பேர் ஒரு நன்மதிப்புள்ள மனிதன், திறமுள்ள பிள்ளையாக நம்மளை பார்க்குறாங்களே, அப்போ நம்மளும் ஒரு தொழிலை பண்ணணும். எந்த எப்படி அடிப்படையிலேருந்து வரலாம், நம்ம எடுத்தோன்னே ஒரு ஹோட்டல் வைக்க முடியாது, என்ன செய்ய முடியும், அப்போ சாலை ஓரத்தை பார்க்குறேன், சாலை ஓரத்துலேருந்து என் வசதிக்கு என்கிட்ட இருக்கிற காசுக்கு ஒரு தள்ளுவண்டி போடணும், அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் வைக்கலாங்கிறதுலாம் யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக அதுக்கான அஸ்திவாரத்தை இந்த போட்டு இதிலேருந்து சம்பாதிச்சு எடுத்தது கடை வச்சு இந்த கடையிலேருந்து நம்ம இப்படி வருவோங்கிறத கற்பனையோடு தான் நான் வந்தேன். ஆனால் உங்கள் முன்னாடிலாம் வந்து உட்காருவோம் ஓரளவுக்கு நான் நிச்சயமாக நினச்சதில்லை. இப்படிலாம் மீடியாவுக்குள்ளே வந்து அது என்னை அழைச்சிட்டு போனது, அது இயக்குனர் இமயம், அந்த புரட்சி எனக்கு வகுத்து கொடுத்த ஒரு இமயம் பாரதிராஜா ஐயா அவர்கள், தொடர்ந்து வைரமுத்து ஐயா அவர்கள், கலைவர்கள் பிரம்பர்கள், உங்களைப் போல நெறியாளர்கள், இவரை போல நெறியாளர்கள், அந்த ஊக்குவிப்பு, நான் அந்த நேர்மையை விதைத்த வசி, என் மேலே கொண்ட என் தொழிலாளருடைய அன்பு, கள்ளத்தனம் போலித்தனம் இல்லாமல் இன்னுமே என் தொழிலாளிங்க ஒரு ஆர்டர் எடுத்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் அண்ணனை பேச விடக்கூடாது, அவர் ஓசியில் கூட கொடுத்துருவார் கேட்டால், ரேட்டை ரொம்ப குறைச்சி போடுவார், ஆனால் நீங்கள் அந்த ஆர்டரை பேசாதீங்க நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிங்கிற அந்த மக்கள் மேலே கொண்ட அன்பு, அந்த பரிதாபம், எனக்கு என்ன கிடைக்குங்கிறதோட ஐயோ எதிர்முனையில் கேட்டுட்டாங்களே இந்த வார்த்தையை கொடுத்துட்டுமேனு இன்னமும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வாழ்க்கை, இதெல்லாம் என்னை அழைத்து கொண்டு போயிட்டே இருக்குது. இதுதான் காரணமாக இருக்க முடியும், அது ரத்தத்தில் இயற்கையாக இருக்குது, அதை நம்ம ஒரு செட்டப் பண்ணியோ இல்லை நடித்தோ அதெல்லாம் நடக்காது. அந்த இயற்கையாக நம்ம உண்மையாக இருக்கும்போது நிறைய பில்டிங் ஓனருங்க தமிழ்ச்சொல்லத்துக்கு 10 ரூபா வாடகை கம்மியாக இருந்தாலும் கொடுத்தா நல்ல நல்ல அவன் கடை நல்லா நடத்துவோம், 4 பேருக்கு உதவுவோம் அப்படிலாம் சொல்லும்போது இன்னும் நம்மளை அதில் செம்மைப்படுத்திக்கணும், இன்னும் உழைக்கணும், இன்னும் நேர்மையை செம்மைப்படுத்தணும், பல பேருக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உதாரணம். சேலம் என்றால் மாம்பழம் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும், பிரியாணி என்றால் சேலம் ஆறாறு பிரியாணி ஞாபகத்துக்கு வரும். உங்களுடைய குடும்ப பின்னணி சொல்லுங்கள் சார், சேலம் உங்கள் அடையாளம், உங்கள் ஊர் சேலம் தான். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், சேலம் என்றால் மாம்பழம், பிரியாணி என்றால் சேலம் ஆறாறு. மன்னிக்கவும், பிரியாணி என்பது இஸ்லாமியர்களுக்கு உரியது, அவர்கள் போட்ட விதையில் முளைத்தவன் நானும் ஒருவன், அதை நான் என்றும் மறந்து மறப்பதில்லை. அவர்கள் தான் அதை நல்லா விரிவுபடுத்தி வைத்திருந்தார்கள். தாம்பரம் பகுதியில் ஈசேட்டு என்பவர் தான் இருந்தார், என்னுடைய குருநாதர் குரானா பாய், அவர் ஒரு இஸ்லாமியர், அவர்கிட்ட பயின்ற பயிட்டு தான். இதுக்கு நான் காரணமானவனே அல்ல, ஏன்னா அதை பதிவு பண்ணி ஆகணும், என்றைக்கும் திரும்பி வந்த பாதை, நம்ம கற்றுக்கொண்ட குரு இது யாருங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அடுத்தது என்னுடைய குடும்ப பின்னணின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, 4 வயசுலேயே அம்மா கிடையாது, போயிட்டாங்க, 1 வருஷம் தான் படித்தேன் அம்மா இல்லாமல், 2-3 வருஷம் படித்தேன், 5 வயசுலேயே போயிட்டாங்க, 1வது படிக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க, அம்மாவோடைய அக்காட்ட வளர்ந்தேன், ரொம்ப வறுமை. எல்லோரும் நினைக்கிறாங்க நான் 4வது 5வது முடிச்சுட்டு தான் உழைச்சேன், கிடையாது, நான் 1வது படிக்கும்போது காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு போய் வேப்பங்கொட்டை பொறிக்கிட்டு வந்து 8 மணிக்கு வச்சுட்டு வாரம் கொண்டு போய் சந்தையில் போடுவேன். ஈவினிங் வந்து ஒரு டவுசரோ கோமணமோ கொடுப்பாங்க அந்த காலத்தில், அதை கட்டிகிட்டு போய் ஒட்டு கூடையில் சாணி பொறிக்கிட்டு வந்து அடைத்தட்டி வச்சு விற்றுருக்குறேன். இந்த 4வது படிக்கும்போதே நான் ஒரு தொழிலதிபராக தான் இருந்திருக்கிறேன், 1வதுலேருந்து 4வது வரைக்குமே, ஏன்னா வறுமை, யாருமே இதில் கோச்சிக்க வேண்டியதில்லை. சனி ஞாயிறில் கல்லக்காய் வேர்க்கடலை இல்லையா, அதை பிடுங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க லீவில், குடும்ப கஷ்டம், அப்பா மது சாப்பாட்டுக்கு இல்லை, என்ன பண்ணுறது. நான் அப்போவே வச்சுருக்கிறேன் மாட்டு சந்தையில், அந்த 9வது படிக்கும்போது தண்ணி விற்றுருக்குறேன் 10 பைசா 5 பைசாவுக்கு, இந்த மாதிரி தொழிலெலாம் அந்த ஹோட்டலில் நான் கிளாஸ் கழுவு போனது 10 வயசுக்கு, 9-10 வயசுலாம் டீ கிளாஸ் கழுவு போனேன், 4வது முடித்து 5வதுல 3 மாதம் தான் இருந்தேன், எனக்கு சர்டிஃபிகேட்டே எடுக்கிறதுல இப்போ குழப்பம், 5வதுக்கான் 4வதுக்கான்னு, அதுக்கு முன்னாடி நான் தொழில் பண்ணியிருக்கேன், இதுதான் என் குடும்ப பின்னணி.
வேறு ஒன்றும் குடும்ப பின்னணி இல்லை. சேலத்தில் இருந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு தள்ளுவண்டி கடை போட்டு அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கணும்னு நினச்சது எங்கேருந்து தொடங்கினீங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க? 1991 அது 89 வரைக்கும் 1983 சென்னைக்கு வந்து 12-13 வயசில் வந்து 1991 முதல் தள்ளுவண்டி பணிபுரிகிறேன். என் நண்பர் என்ன மாதிரி ஹோட்டல்லேருந்து ஒருத்தர் அந்த தள்ளுவண்டியை நடத்த முடியாமல் தவிக்கிறார், ஆள் இல்லாமல் போட்டுட்டார். அதை போகிறேன் வேலை செய்ய, எனக்கு கூட அவரால் சம்பளம் தர முடியல. அவரால் அந்த தள்ளுவண்டி ஏன்ட்டி விட்டுட்டு போனார். நடு நடத்தி அந்த தள்ளுவண்டியை 91 லாஸ் ஆகிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹோட்டலுக்கு நான் போய் பணிபுரிந்து வேலை செஞ்சு 96 மறுபடியும் கூடாஞ்சல் ஒரு தள்ளுவண்டியை விதைக்கிறேன். ஏன் கூடாஞ்சேரிக்கு போகிறேன்னா, இங்கே எல்லாமே சென்னை ஃபுல்லாக எங்கேயாவது போட்டால் வன்முறை இருக்கும். நம்ம ஒரு தள்ளுவண்டி போட்டால் நம்ம வெளியூருக்காரன் சேலத்து நமக்கு யாரும் துணை கிடையாது, போட்டால் பக்கத்து கடைக்காரங்க நம்மளை தாக்கக்கூட முயற்சி பண்ணுவாங்க. அவங்க ஒரு அடிப்படையில் இருப்பாங்க, அவங்க சொந்த பந்தம்லாம் அங்கே இருக்கும். நம்ம வெளியிலேருந்தோம் எங்கே இல்லையான்னு போய் ஒரு யூரின் போகிற இடத்த பவுடர்லாம் கொட்டி முள்ளெல்லாம் வெட்டி அதில் தான் ஒரு தள்ளுவண்டியை போடுறேன் கூடாஞ்சேரியில். இன்றைக்கி அது பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. இன்றைக்கி 96 கூடாஞ்சேரி வரலாறு எடுத்தால் பஸ்ஸு உள்ளே போகிற வழி வேறு இடத்துல இருக்கும், இந்த முழுப்போதரு சைடில் இருக்கும். அதை க்ளீன் பண்ணி நான் போட்டேன் 96. இதுதான் நான் தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி என் குருநாதர்கிட்ட பீனுக்கில் வேலை பார்க்குறேன். சரி, அவர்கிட்ட ஒரே நாள் தான் இருந்தேன், அவர் மறுநாளே இல்லை அந்த இடத்துல. அது வேறெல்லாம் பெரிய வரலாறு, அதுக்குள்ளே போக வேண்டாம். அந்த கற்றுக்கிட்டேன் நான், அந்த ஒரு நாள்லேயே கற்றுக்கிட்டேன். கண் பார்த்தா கை கற்றுக்கொள்ள வேண்டும்ன்ற ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, நல்ல அறிவுள்ள புத்தி உள்ளவன் கண் பார்த்தா கை வேலை செய்யணுண்டான்னு சொல்லுவாங்க. அது இருந்தது எனக்கு எதையுமே ஒரு ஸ்கேன் பண்ணிக்கூடிய மைண்டு, ஒரு கணக்கு உலகாக இருக்கட்டும் எதுவுமே ஒரு ஒரு நினைவாற்றல் இருக்கும் எனக்கு. அது காரணம் அது அக்கறை, அந்த ஈடுபாடு. இப்போ நிறைய பேர் பரீட்சையில் தோக்குறீங்களாம், ஒன்றும் முட்டால் கிடையாது, கொஞ்சம் மெமரி கம்மியாக இருக்கும். ஜெயிக்கிறீங்களுக்கு கொஞ்சம் மெமரி இருக்கும், ரெண்டு பேருமே திறமைசாலிங்க. அது எனக்கு கொஞ்சம் இருந்தது. இப்படி 90 தொடங்கப்பட்டது தான் தள்ளுவண்டி. எனக்கு தன்னம்பிக்கை இருந்தது, இதை தான் பண்ணணும், இப்படி பண்ணனா தான் வருவோம், இப்படி உண்மையாக இருக்கணும் மக்களுக்கு அப்படின்னு. எவ்வளோ ஹோட்டலில் அந்த நேரத்தில் கூட ஹோட்டல் நடத்தக்கூடிய என் மேலே கோவம் இருக்குன்னா அவன் தள்ளுவண்டியில் உள்ள கூட்டுறது. ஏன்னா பாசுமதி ரைஸ் நான் தான் 96 தள்ளுவண்டியில் போடுறேன். டபுள் டீனுங்கிறது 17 ரூபா, அப்போ இரட்டை மான் மனமாக இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் மனம் குறைஞ்சி போச்சு பாசுமதியில். அதான் ரோட்டில் போட்டேன், 6 ரூபா 50 பைசா கால் பிளேட்டு, அரை பிளேட்டாக வாங்கிட்டா 12 ரூபா. ஒரு லெக் பீஸ் இன்றைக்கி விற்கிறமே 200 ரூபாய்க்கு சேலமாக இல்ல, அதை 12 ரூபாய்க்கு தொடங்கினவன். இன்றைக்கி கால் பண்ணி 130 ரூபாய்க்கு விற்கிறத நான் அன்றைக்கி 6 ரூபா 50 பைசாவுக்கு தொடங்கிய காலங்கள். அப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் கணிக்கிறான், எவ்வளோ தான் வைக்கணும். அவன் அதாவதுங்க, சாப்பிடணும், வயிறு நிறையணும், மனசு நிறையணும். மனசு நிறையிறதுக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன், விலை சரியாக இருக்கணும், வயிறு நிறைய அளவு இருக்கணும், இவ்வளோ தான் மந்திரம், அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் எதிர்முனையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அது ஈஸியாக இருக்குங்கிறது உணரல் தான். அதாவது நமக்கு என்ன கிடைக்குங்கிறது தொழிலே இல்லை. தொழில் சுத்தமாக இருக்கணும், பார்க்குறவங்க பாராட்டணும், அது நல்லா இருக்கணும், அது சமய இப்படி நினச்சவங்க தான் வெற்றி பெற்றுருக்குறாங்க. இதுதான் வெற்றி, அது இயற்கையாக இதயத்துக்குள்ளே இருக்கணும். தொழில் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இல்லை அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா பாலில் சம்பாரிச்சிடலாமா, நெய்யில் கொஞ்சம் டால்டா போடலாமா, மிளகில் கொஞ்சம் வப்பாளி விலை கலக்கலாமா, இதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. உணவு இது சாப்பிட்றது, வேறு எதில் வேணாலும் கலக்கலாம், கலப்படத்தை இதில் கலக்கக்கூடாது. இன்னமும் அதை செதுக்கிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் இதை நவீனமாக்கணும், இதை இன்னும் மலிவு விலை கொண்டு போகணும், மக்கள்கிட்ட வந்து நான் விலையிடக்கூடாது. ஒரு மேட்டுக்குடி ஹோட்டல் நடத்துறதுக்கு எவ்வளோ பேர் பணக்காரங்க அங்கெல்லாம் போய் சாப்பிடுவாங்க. இதை சாதாரண மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பசிக்கு சாப்பிடக்கூடிய ஒரு உணவு எல்லோருக்கும் கிராமத்திலிருந்து கிட்டணும். தமிழகம் எங்கேயும் இதை விதைக்கணும். எல்லாத்துக்கும் பிரியாணிங்கிறத ஏதோ எட்டாத ஒரு பொருள்னு இல்லாமல் இது ஒரு மலிவான பொருளை ஆக்கணும். அதுக்கான முயற்சியில் மற்ற ஹோல்ஸில் இது எப்படிலாம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் இப்போ நான் பயணித்துட்ருக்கிறேன். எஸ் கிளாஸ் கழுவுனீங்க அப்படின்ற சொன்னீங்க நீங்கள், அந்த மாதிரி என்னென்ன வேலைகள் எல்லாம் திரு தமிழ்ச்செல்வன்? டீ கிளாஸ் கழுவிருக்கிறேன், என்ன வேலை செய்யலைன்னு நீங்கள் கேட்கலாம். அதை விட அதாவது என்ன வேலைன்னா, ஒரு அடிப்படை ஒரு மனிதன், ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்வேன், அனைத்தும் செஞ்சுருக்கிறேன். சில நேரம் ஹோட்டலில் காவா கூட வாரி இருக்கிறோம், அடைச்சிக்கோம். நம்ம சின்ன பையன், நம்மளை தான் விட்டு குத்த சொல்லுவாங்க, டாய்லெட் அடைச்சிக்கோம், நம்ம தான் அள்ளணும் வாலி போட்டு அந்த டேங்க் அடைச்சிக்கும். இதெல்லாம் நம்ம மூஞ்சில் துணியை கட்டிக்கிட்டு செஞ்சுருக்கிறேன். கைகள் புண்ணு வந்தது, நகம் போனது, தட்டு பிளேட்டுக்குள்ளே கழுவுனது, சாம்பார் அது பட்டு 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 அந்த காரம் பட்டு எல்லாம் புண்ணாயிடும், அந்த வேலையை பார்த்துருக்குறோம். இப்படி அடிப்படையில் எல்லா கஷ்டத்தையும் பட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தள்ளுவண்டிக்கு சைக்கிளே கிடையாது, ஒரு கையில் தக்காளி வெங்காயம் பை, ஒரு கையில் கோழி பை, இதில் விறகு ஆயில், இந்த சப்பானிங்கிற 16 வயதில் சந்தைக்கு போவாங்களே எல்லாத்தையும் தொங்க போட்டுக்கிட்டு உடம்பில், அந்த மாதிரி இந்த உடம்பெல்லாம் சுமந்தது. ஒரு 5-5 ரூபாயாக ஒரு சைக்கிள் கடையில் வாங்கி கொடுத்து தான் ஒரு சைக்கிளே வாங்கி அன்றைக்கி அது வரைக்கும் அத்தனையும் நான் தலையில் சுமந்தோம். அந்த பிரியாணி கடைக்கு தேவையானதெல்லாம் ஒத்தாளாவே. இப்படி எந்த கஷ்டத்தை நான் சொல்கிறது, எல்லா கஷ்டத்தையும் பட்டிருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். எங்கேருந்து தொடங்கினீங்க சார் ஆர்ஆர் பிரியாணி அப்படின்னு ஒரு
கடையை தாம்பரத்தில் தாம்பரம் அதுக்கு முன்னாடி பிலால் பிரியாணின்னு வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு இஸ்லாமியர் என்ன கேட்டார், நீ பிலாலுன்னு போடுற வசி தான் தள்ளுண்டி இல்லையாவா நடக்குது. நான் அந்த எண்ணத்தெல்லாம் போட, எனக்கு மதமும் தெரியாது ஜாதியும் தெரியாது, வயிற்றில் பசி தான் தெரியும் அந்த காலத்தில், அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் வளர வளர தான் தெரியுது இதில் இவ்வளோ மதம் இருக்குது, ஜாதிலாம் இருக்குதோ நாட்டில்ன்னு. பிரியாணியில் மதம் இருக்கு. அந்த மாதிரி அவங்க நீங்கள் வந்து அவர் அவர் ஒரு விளையாட்டுத்தனமாக கேட்குறாரு. அதையே அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும், சில கட்டவங்க இருக்கா எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் பிலாலுன்னு போடுற வசதி நல்லா. அப்போ பிலால்னா என்ன பேர், அது இஸ்லாமி அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சாப்பாடு நல்லா தான் ஓடப்போகுது. பிலாலுன்னு மவுண்ட் ரோட்டில் ஒரு ஃபேமஸ் ஹோட்டல், பேர் ஷார்ட்டாக இருந்தது, போர்டில் எழுதுறதுக்கு செலவு கம்மியாகாமேன்னு போட்டேன். இதுக்கு இவ்வளோ காரணம்லாம் நீங்கள் வைக்காதீங்கன்னு யோசிச்சு பாட்டு தான். நம்மளுடைய ஊர் பேர் சேலம். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி நம்ம முதல்வர் இருக்கார் இல்லையா, நான் எடப்பாடினே போட்டால் அது அவரு எடப்பாடி பழனிசாமின்னு இருக்காரு, அது ஒரு அவர் புகழின் உச்சத்தில் இருக்கிறாரு, நம்ம அதை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சேலம் மாவட்டத்தை போட்டு அப்பாவோடையின் சேலம் ஆறுங்கிறத போட்டு சேலம் ஆறாருங்கிறத தொடங்கினேன். அந்த ஆர்ஆர் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் சார். சேலம் ஆர்ஆர், சேலம் என்னுடைய மாவட்டம், சரி, ஆறு என்னுடைய அப்பாவுடைய இன்சைல், சரி, அதை வச்சு சேலம் ஆறாருன்னு ஒத்தாரு கூடாதுன்னு ஒரு ஆறு வேணும் வேணும் சேலம் ஆறாருன்னு போட்டோம். பிரியாணி கடையை தான் ஓப்பன் பண்ணோம், பிரியாணியை தான் மக்களுக்கு கொடுக்கணும், பிரியாணியை தான் வியாபாரம் செய்யணும்னு ஏன் முடிவு எடுத்தீங்க? நான் ஒரே ஆளா, வேறு ஏதாவது செஞ்சோமா அந்த இருக்கிற முதலீடில் ஜெயிக்கணும் இல்லையா? வேறு ஒரு ஏழு டயத்தில் தள்ளு வண்டி ஒரு 2000 ரூபா, பெட்ரமாஸ் ஃப்ளைட்டு, 2 லப்பர் கூடம், ஒரு டேஸாக ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் 2000 ரூபா, இது கூட என் நண்பர் செந்தில்னு ஒருத்தர் அவருடைய காசு ஒரு 1000, இந்த 16000 போட்டு எங்களுக்கு இதில் என்னத்தை தொடங்க முடியும் ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது, போட்ட உடனே எதில் எடுக்க முடியும்னு பார்க்கும்போது இதுதான் எனக்கு பெட்டராக இருந்தது. ஏன் பிரியாணினா, பிரியாணினா ஒரே ஐட்டம் தான், காலையில் நம்ம செஞ்சு தள்ளுவண்டியில் ஸ்ட்டு போயிட்டோமா வந்து படுத்துடலாம். காலையில் நான் டிஃபனும் போட்டவன் தான், இட்லி தோசை பொங்கல் வடை பூரி, அது காலையில் நைட்டு போய் கடையை முடிச்சுட்டு அரிசி ஊற வச்சு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சட்னி சாம்பார் அரைச்சி தள்ளிட்டு வந்து வியாபாரம் பண்ணிவிட்டு உடல் அசதி முடியலனால. அப்போ பிரியாணிங்கிறது ஒரு ஐட்டம், மத்தியானம் உணவு, இது காலையில் எங்கேயுமே பிரியாணி இருக்காது, அது எங்கேயாவது ஒன்று இருக்கும் நான் இரவு கடை, மற்றபடி மத்தியானத்தில் போடலாம். அதனால தான் அது அதுவும் ஒரு திட்டமிடுறது தான், எது சரிபடுங்கிறதான முக்கியம், அதுதான் காரணம். சார், உங்கள் சேலம் ஆர்ஆர் பிரியாணி அந்த போர்டு, உங்களுடைய நேம் போர்டு இருக்கிற இடத்துல 2 புகைப்படம் இருக்கு. ஆமாம், என்னுடைய தந்தையார், என்னுடைய வழிகாட்டுதல், என் தந்தை, இன்னொன்று என்னுடைய மகன், அவர் ஒரு விபத்தில் தவறிட்டார், அது 2 பேரும் நினைவாக அதை வைத்து வணங்கிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் சார். சொன்னேன், மனைவி இருக்காங்க, பாப்பா இருக்காங்க, மேரேஜ் நீங்கள் அறிந்திருப்பீங்க, போயிட்டுருக்குது, மரும புள்ள ஆஃபீஸ் பார்த்துக்குறாங்க, இப்போ எனக்கு படிப்பு இல்லை இல்லையா, பிள்ளைங்க ஆஃபீஸ் பார்த்துக்கிறாங்க, எல்லாம் நம்பிக்கைக்குரிய ஒரு தொழிலாளிகள், ஒரு சொந்தமாக. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்ஆர் நிறுவன முதலாளி ஏதோ சொன்னீங்க, அந்த முதல் தொழிலாளின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் இன்றைக்கி கூட 4 மணிக்கு ஃபேக்ட்ரியில் இருந்தேன், அந்த உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் என்னுடைய குடும்ப நிலவரம், நல்ல ஒரு சம்பந்தி குடும்பம், நல்ல என் சொந்தங்கள், நீங்களும் தான் என் சொந்தம், எல்லோரும் என் சொந்தம். இது என் வாழ்க்கை வாழ ஒரு மனிதன் தனியாலாம் ஜெயிச்சிடவே முடியாது, தனியாக ஜெயிப்பதுன்னு சொல்லுவது நீங்கள் எதிர்முனையிலேருந்து என்னை சொல்லலாம், ஆனால் ஒவ்வொருத்தராலையும் ஒரு அன்பாலையும் ஆதரவாலையும் நான் ஜெயிச்சிருக்கிறேன், அதுதான் நிஜம். எல்லாமே நம்ம குடும்பம் இதுதான் என்னுடைய. தொழில்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ரொம்ப அடிபட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப அதை யோசித்து பார்த்தாலே இந்த உயரத்துக்கு இவர் வந்திருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி அந்த மாதிரி தொழில்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த போராட்ட குணம் எப்படி இருக்கணும் சார்? மனம் தோண்டு விடாமல் இருக்கணும், எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு இருக்கும், அந்த தோண்டிடுவாங்க, ரிவர்ஸ் ஆகிடுவாங்க ஒரு கட்டத்தில், ஒரு துரோகத்தால் நம்பியவர்களால் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டுடும், அந்த சலிப்புத்தன்மையும் அந்த துரோகம் பண்ணாங்க இல்லையா அவனுக்கு ஒரு நன்றி சொல்லணும், ஏன்னா உனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கான் அவன், இன்னொருத்தனை நம்பாதடான், உன்னை மட்டுமே நண்புங்கிறத கற்றுக் கொடுத்தவன். ஒன்று சொல்கிறேன், ஒரு தோல்வி, ஒரு துரோகம், ஒரு நன்றி மறுதல், ஒரு நஷ்டம் இல்லைங்களா தொழிலில், இத்தனைக்கும் பேரே பாருங்கள், நஷ்டம், தோல்வி, துரோகம், இந்த மாதிரிலாம் கெட்ட பேர் தான் இருக்குது, அதை நெஞ்சில் விதைத்துக்கவே கூடாது. வெற்றி, மகிழ்ச்சி, பிறருக்கு முன்னுதாரணமாக வாழுங்கிறத மட்டும் இதயத்தில் ஏற்றிக்கொண்டு அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நம்ம பயணிக்கணும். எப்படி ஒரு வீல் பஞ்சரான பஞ்சர் போட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோமா, வண்டி விட்டால் ஓடிடுறோம் இல்லையா? இந்த தோல்வியில் இந்த தோண்டு போகிற மனசு நம்மளுக்கு உற்சாகம் இல்லாமல் சில வார்த்தைகள் நம்மளை முடக்க பார்ப்பாங்க, எதுக்குமே இடம் கொடுக்காமல் உன்னை ஒருத்தர் நான் சொல்லுவேன், உன் மனதை காயப்படுத்துகிறாங்களா, உன்னை ஊனமாக்க பார்க்குறாங்களா, அவங்களுக்கு தர ஒரே பதில், இன்னும் உன் முயற்சியை நவீனமாக்கு, இன்னும் எப்படி வெற்றி பெறுவங்கிறத சிந்தி. ஒரு காலத்தில் நம்ம
குதிரை வண்டியில் போனோம், மாட்டு வண்டியில் போனோம், சைக்கிளில் போனோம், ஸ்கூட்டரில் போனோம், காரில் போனோம், இன்றைக்கி விமானத்தில் போய் விண்கலத்தில் போயிட்டுருக்குறோம், விண்வெளிக்கு போயிட்டுருக்குறோம் இல்லையா? இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியுமா? ஒரு ட்ரிங்கால் போட்டு ஒரு இறந்து போயிட்டால் கூட ஃபோன் பண்ணி சொல்லணும். எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆண்டு கையில் ஃபோனில் எத்தனை உலகத்தை கையில் நம்ம கொண்டு வந்துருக்குறோம். எல்லாத்துக்குமே சிந்தனை இருக்குங்க, பொறுமையாக சிந்திக்கணுங்க, தோண்டிடாதீங்க, முன்னுதாரணமாக இருங்க. வெறும் புகழ் மட்டும்தான் நமக்கு உற்சாகம் தரும்னு நினச்சிடறாங்க. தோல்வியில் தான் அறிவே நிறையா கிடைக்கும். அதை பொறுமையாக நம்ம ஆராயணும். ஏன் தோத்தம்னு செஞ்ச எடிசன் ஆழ்வானால தான் 1000 கண்டுபிடிப்புகளை 100 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஒரு பள்ளியில் படிக்க முடியாத எடிசன் ஆழ்வாவை போய் உன் பிள்ளை எதுக்கு லாக்கியில்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிடும்போது அம்மாட்ட அந்த தாய் மறைச்சி என்ன சொல்கிறாங்க, தம்பி நீ நல்ல அறிவாளியாம், அந்த ஸ்கூலில் படிக்கிற அளவுக்குலாம் நீ தேவையே இல்லையா, நீ வீட்டில் படித்தாவே பெரிய ஆள் ஆகிடுவேன்னு சொன்ன அந்த வார்த்தை தாங்க அவர் அங்கே கொண்டு போனது. இப்படி தோத்தவனை உற்சாகப்படுத்துங்க, கேவலப்படுத்தாதீங்க யாருமே. ஒரு ஒருத்தன்ட்ட இல்லாதது இருக்குதுன்னு பேசுங்க. இதை கற்றுக்கணும் உலகம், மக்கள் கற்றுக்கணும். இதில் என்னடா இருக்குது கூட இருக்கிறவனை உற்சாகப்படுத்துறதில்ல? அவன் தானே நண்பன், அதுதானே மனிதத்தன்மை. ஒரு சிட்டுக்குருவியை இப்போ பாரு, எத்தனை ஒழுக்கம், எப்படி ஒரு விஞ்ஞானம், அதில் எவ்வளோ ஒரு கண்ணியம். கண்ணியங்கிறது குருவியை உள்ளே வச்சுட்டு வெளியே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு இருக்கும், அந்த கூண்டுக்குள்ளேயே 2 இது இருக்குங்க. ஒரு விஞ்ஞானங்கிறது அந்த மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்க, எந்த நாணில் பிச்சுக்கிட்டு வந்தால் மழை தண்ணி ரிப்பீட் ஆகிற விஞ்ஞானம் இருக்குது அதில். எந்த காற்று ஏன் முனையில் கொண்டு போய் அது ஓலையை கட்டுக்கு தெரியுமா, ஒரு பாம்பு அந்த இடத்துக்கு வர முடியாது, அந்த ஓலைக்கு நுணுக்கி வந்தால் அது கீழே விழுந்துடும், அந்த ஓலையில் ஊந்து வர முடியாது. அதில் உயிரினம் தன் முட்டைகளை குஞ்சுகளை கொள்ளுவதற்கு உளுண்டு சிட்டுக்குருவிக்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கு ஒரு உள்ள வெளிச்சம் வேணும்னு ஒரு களிமண் ஒன்று உருண்டையை கொண்டு போய் வைத்து அது ஒரு விட்டில் பூச்சியை கொண்டு போய் மின்னல் பூச்சி கொண்டு போய் சொருகி வச்சு வெளிச்சத்தை உண்டாக்குது. மனிதன் எப்படி தன் வாழ்க்கையை தேடி வைத்து கொள்ள வேண்டிய எத்தனை ஆற்றல் கொண்டவன் மனிதன், அதுதான் தேவைன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலையும் தோண்டு விடாத மன உறுதி, நல்ல நண்பர்கள், நல்லவங்களா இல்லையா விலைக்கு போங்க அவ்வளோதான், ரெண்டுக்கும் ஒரே விலை வைங்க. நல்லவனா எதை கொடுத்தும் கூட வச்சுக்க, கெட்டவனா அவனுக்கு என்னமோ கொடுத்து அனுப்பிச்சிடுங்க, அவன்கிட்ட போராடாதீங்க, உன் வெற்றி தடைபட்டு விடும், உன்னை நோக்கி நீ பயணித்து கொண்டிரு. இதே என்னுடைய கருத்து. எஸ் சேலம் ஆர்ஆர் பிரியாணி எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது சார்? அதே போல் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் நீங்கள் தொடங்கும் போதும் அடுத்த கட்ட வளர்ச்சின்னு வெளியில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, ஆனால் ஒவ்வொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போதும் நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயம் அதை பற்றியும் சொல்லுங்கள் சார். எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஒரு பிரான்ச்சஸை நீங்கள் தொடங்குறீங்க, அதில் இருக்கிற எவ்வளோ சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க சார்? அதுங்க எப்படியாப்பட்ட இடத்துலையும் ஒரு தங்கம் பூமிங்கியில் இருக்க எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ சேதாரத்தை சந்தித்து தான் அந்த தங்கத்தை எடுத்துருது. சரி, தங்கத்தை எடுத்துகிட்டு நகை கடைக்கு போனால் அதுக்கு மேலே ஒரு சேதாரம் இருக்குது, ஒரு செய்குலிக்குது. இந்த சேதாரம் இல்லாமல் ஒரு தொழிலெலாம் கிடையாது, தங்கத்துக்கும் இந்த நிலைமை. சரி, பயிரிடுறோம், அதில் களைகள் இருக்குது, அதை நீக்கணும், கலப்படங்கள் முளைஞ்சிருது, நம்ம தேவையில்லாத நஷ்டங்கள் ஒன்று ஏற்பட தான் செய்யும். நானும் தொடங்குற கிளையிலெல்லாம் சில கிளைகள் தோல்வி அடையும். நான் கற்றுக்கிட்டுறதுனா இதை தான், எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்க முடியாது. ஒரு கிளை தோல்வினா அதான் சொன்னேன், அந்த தோல்வி நெஞ்சில் வச்சுக்காம அதில் என்ன தப்பு நடந்ததுன்னு பார்த்து அடுத்த கிளைக்கு நான் போயிடுவேன். அது தூக்கி போட்டு அது திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன் நான், அதில் இருக்கிற டேபிள் சேர் போயிடுமே இல்லை ஃபேன் இது பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற ஆள் நான் கிடையாது. அந்த நேரத்தை கூட அடுத்த கட்டத்துக்கு அதை எப்படி அந்த டேபிள் சேரில் எடுத்து இன்னொரு இடத்த பாருங்கள், டக்குன்னு அதில் 10 லட்சம் போய் பரவாயில்ல ரெடி பண்ணி போடுங்க, அதை இன்னொரு இடத்துல எடுத்துடலாங்கிற அந்த முயற்சி. ஒரு கடை போனாலும் அப்படி பெருசாலாம் போனதில்லை, ஒரு 2-3 தான் நான் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன், கிட்டத்தட்ட 20-23 கிளைகளை திறந்துருக்கிறேன். அது மாதிரி பெரும்பாலும் வெற்றி தான், ஏன்னா நான் அடிப்படையிலேருந்து வந்த வசதி அந்த தோல்வி எனக்கு கம்மி. அந்த தோல்வியே நினச்சிக்கிட்டு இருக்காமல் போயிட்டே இருக்கிறோம், இன்னதை நல்லபடியாக கொண்டு போகணும், உலகளவில் கொண்டு போகணும். இப்போ லண்டனில் வேலை நடக்குது, இப்போ இந்த லாக்டவுனால் நிற்கிது, இப்படி உலகளவில் இது விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். சில சேதாரங்கள் இருக்க தான் செய்யும், ஆனால் அது நிலையானது கிடையாது நமக்கு. இப்போ எல்லாத்துலேயுமே சேதாரம் இருக்கும், நீ செல்ஃபோன் வாங்கினா கொஞ்சம் நாள் தான் அதில் ஒரு சேதாரம், எல்லா தொழிலையும் ஃபெயில் இருக்குது, நஷ்டநாபங்கள் இருக்குது, அதை உணர்ந்து நடந்துக்கிட்ட போது நமக்கு வெற்றி ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி பிரியாணியோட மக்கள் எவ்வளோ மெர்ஜாயிருக்காங்க சார்? ரொம்ப. இன்றைக்கி பிரியாணி விட்டால் நமக்கு வேறு எந்த உணவும் லாபகமாக இருக்காது நான்வெஜ்ஜில், ஏன்னா ஒரு சாப்பாடும் ஒரு கறியும் தனியாக வாங்கினா அதோடைய பில்லு வேறு மாதிரி வந்துடும். அதே மாதிரி ஒரு சாப்பாடு கூட சேர்த்து எதையும் இல்லாத ஒரு முட்டை, ஒரு பாசுமதி ரைஸு, அதில் இருக்கிற கறி மீட்டு, இது எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி சாலை ஓரத்தில் 70 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லேயே அரை பிளேட் இன்றைக்கி 130 ரூபாய்க்கும் கொடுக்குறோம். ஒரு எக் வச்ச பிரியாணி 120 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்படி ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் உணவே ஒரு 100 ரூபா 120 ரூபாய்க்கு கிடைக்கும் போது அதோடு அவங்க ஒன்றி போயிட்டாங்க, அதில் எது பெட்டர்னு பார்த்து சாப்பிட்றாங்க. எது பெட்டராக இருந்தாலும் சில கடைகள் தூரத்தில் இருக்கும், போக முடியாது, பக்கத்தில் கிடைக்க வாய்ப்பு தராங்க. நான் இப்போ பிரியாணி ரொம்ப நம்பர் 1 இருக்குது சென்னையில், எங்கேயும் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு சென்னையில் தான் அதிகம் இருக்குதுன்னு என்னுடைய நானும் லண்டன்லாம் போய் பார்த்தேன், அங்கே இந்த பிரியாணி தான்.
ஆனால் அது வேறு மாதிரி இருக்குது. அதை பேசின நேரம் பார்த்தாது நல்லா சுற்றி பார்த்தேன் லண்டன் ஃபுல்லாகவே வேறு மாதிரி. நம்மளோட யாராவது எங்கே போட்டாலும் நல்லா ஒரு முன்னேற்றம் காணும், மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எனக்கு. வெளிநாடுகளை போய் பார்த்த வேண்டி தான் இன்னும் சேலம் ஆறாரை நல்லா கொண்டு போனோம். அங்கே அவ்வளோ ஒரு தவறான பிரியாணி தான் இருக்குது, இவ்வளோ சுவையோடு இல்லை. அது நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவை. சேலம் ஆறார் பிரியாணி கடைக்கு நாங்கள் ஏன் மக்கள் தேடி வரணும், எங்களுடைய என்ன எதிர்பார்ப்பு அங்கே பூர்த்தி ஆகும் சார்? நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு பொருள் உங்கள் வயிறு நம்புது, அதுதான் அங்கேது. ரெண்டாவது, எல்லா இடத்துலையும் ஒரு சுவை இருக்கும். நம்ம சேலம் ஆறாரை பொறுத்தவரை சாப்பிட்டோன்னா அந்த செரிமானம் ஆகக்கூடியது, கையில் எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாது, வயிறு உப்பசனம் இல்லை. ஏன்னா நம்ம ஒன்றும் டூரிஸ்ட் பிளேஸில் கடை நடத்தலை, உள்ளூருக்குள்ள மக்கள்கிட்ட தான் கடை நடத்தணும். அன்றாடம் அவங்ககிட்ட வியாபாரம் பண்ணி ஆகணும், எந்த ஒரு வயிற்று உபாதைகளும் இல்லாமல் அவங்க மனசார அவங்க உடல் ஆரோக்கியமும் அதுக்கான விலையும் சரியாக இருக்கிற வாசி. ஒரு 110 ரூபாய்க்கு கூட ஒரு குஸ்கா கிடைக்குது, கத்திரிக்காணின் பயிட்டு ஜிஎஸ்டியோட ஒரு 130 ரூபாய்க்கு பீஸ் வச்சு முட்டை வச்சே கொடுக்குறோம். ஒரு முன்னணி நிறுவனத்தில் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி. ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம சொல்ல முடியாது, ஏற்கனவே இருக்கிற ஒரு லாபத்தில் பகிர்ந்து கொஞ்சம் குறைச்சி நம்ம பண்ணிக்கிறோம். தொழிலாளிங்க எல்லாமே கடை வாடகை எல்லாம் அந்த கொரோனா நேரத்தில் குறைச்சிருக்கிறாங்க, பில்டிங் ஓடுறாங்க. தொழிலாளிகளுக்கு முழு சம்பளம் நான் தரல, உண்மையை சொல்கிறேன். ஒரு 25,000 வாங்கினீங்களுக்கு ஒரு 14,000-18,000 கொடுக்குறோம். இப்படி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற வாசி என்னால் அதை தர முடியுது. இப்படி மக்களுக்கு அந்த விலையை குறைக்கும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல இந்த விலையை குறைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்தில் 200 ரூபாய்க்கு சாப்பிட முடியாதுங்க, ஒரு 100 ரூபாய்க்கு போனாலும் 110 ரூபாய் சாப்பிட்டு வரலாங்கிற திருப்தி இருக்குது. சேலாரர்களுள்ள கஸ்டமர் கூட எந்த வாதமும் பண்ணக்கூடாதுங்கிற உத்தரவு இருக்குது. அவங்க மனசு என்னவோ ஒரு பீஸோ கொஞ்சம் ரைஸோ கொடுத்துருணுங்கிறத நான் உத்தரவாக வச்சுருக்கிறேன், அதை கண்காணிக்கிறோம். ஏதோ புது தொழிலாளிங்க வந்து தான் கொஞ்சம் அது ஒவ்வொருத்தரும் ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாண்டி மற்றபடி மக்களுடைய மனசறிஞ்சு அவங்களுடைய வழி அறிஞ்சு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அறிஞ்சு நடந்துக்கிறோம். அதனால் மக்கள் எங்களை கைவிடாமல் வச்சுருக்கிறாங்க. எங்கேயுமே அதுதான் உண்மையாக இருக்கும். ஏன்னா சேலம் ஆறாருக்காக போய் சாப்பிட்ருணுங்கிறதுக்காக வருவாங்க. சேலம் ஆறாருக்குள்ளே எப்படி இருக்குன்னு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த வைத்தியம் சரியாக இருக்கும்னா தான் போவாங்க. ஆஸ்பத்திரிக்காக வைத்தியத்துக்கு போக மாட்டாங்க, பேர் பெருசாக இருக்குது ஹாஸ்பிட்டலு பெருசாக இருக்குன்னு. அதுவல்ல வைத்தியம் சரியானதாக இருக்குன்றாங்க. நாங்கள் கொடுக்குற அளவு வைக்கிற விலை பொருளுடைய சுத்தம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறாங்க, அவங்க தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஆர்ஆர் தமிழ்ச்செல்வனுக்கும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஊழியர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார். இது அவங்கக்கிட்ட கேட்டால் நல்லாயிருக்கும், பட் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப கடுமையான நாள் இல்லை நேச்சரலாக. நீ சில நேரத்தெல்லாம் தாங்கிக்கவே மாட்டாங்க என்ன எல்லாம் பேசுவார். அண்ணன் எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு வருவார், இப்படி பேசுவார் நம்மளே தான். இதை சுத்தம் அதை சுத்தம் அப்படி உங்கள் கண்ணுக்கு மட்டும் எப்படின்னா அப்படிலாம் தெரியுதும்பாங்க. வட்டாவை தூக்கிட்டு அடியில் க்ளீன் பண்ண சொல்லுவோம், வட்டா அடிக்க வச்சுருப்பாங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களாப்பா? க்ளீன் பண்ணிட்டேன். அந்த வட்டாவை நவுத்து அப்படிமே. சரி எல்லாம் அடுப்பு அந்த கிரைண்டர் நவுத்து அப்படிமே. எப்படின்னு அப்படிலாம் பாங்க. மேலே பாருங்க ஃபேனை ஒட்டுறனையே, ஐயோ அப்படி பதறுவாங்க. நான் கடைகளை போகிறனாவே தகவல் கொடுத்துட்டு தான் போவேன், ஏன்னா இன்னும் மாட்டிக்குவாங்க இல்லைன்னா. சரி, ஏன்னா நான் தள்ளுவண்டியில் இருக்கும்போது இதே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ரெண்டு வேட்டி சட்டை எடுத்து போய் வாழ்ந்தவங்க. என்னுடைய உள்ளத்தில் அவ்வளோ வலிகின் வேதனை இருந்தாலும் என் உடம்பில் என்றைக்கும் அந்த வெண்மையை விட்டு கொடுத்ததே கிடையாது. எதிர்முனைக்கு நம்ம ஒரு உணவு இருந்த குறைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உரிமையாக இருக்கணும். நம்ம முகத்தை பார்க்கும்போது ஒரு கலை, நம்ம உடையை பார்க்கும்போது இருது. இந்த ஸ்டார் ஹோட்டலில் அதான் சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, நம்மளால் என்ன சுத்த முடியுமோ அதை கடைப்பிடிக்கிறேன். எல்லாமே அதை விரும்புவேன். பச்சை சிங்கி பார்ப்பேன், இது என்ன விலைக்கு வாங்கினேன்னு கேட்பேன். இன்னொரு கடையில் போய் கேட்டு வாங்கினேன், 4 கடை கேட்டு ஒரு கடையில் வாங்க. ஒரே கடையில் போனோன்னே பேஸ்ட்டு வேலை முடிஞ்சதுன்னு வந்துடக்கூடாதுங்கிறத சொல்லுவேன். தரத்தை கொண்டு வர சொல்லுவேன், அந்த தரையை டேபிளில் வைக்க சொல்லுவேன். அது இஞ்சியோ பூண்டோ மல்லியோ கொத்தமல்லியோ வச்சுருப்போம். அண்ணனா 2:30 ஒரு பச்சை சிங்கி எதையுமே வச்சிருந்து 14 பயன்படுத்துறதில்ல. மல்லி புதினா கூட காலையில் மார்க்கெட்டுக்கு போனால் 5 மணிக்கெல்லாம் தம்பளை 6 மணிக்கெல்லாம் போட்டால் 9 மணிக்கு ஏற்படும். மார்க்கெட் ஒண்டியே 10 மணி ஆகுதுன்னா ஒருத்தனை நைட்டே போய் மல்லி புதினா கொண்டு வந்துடுவோம். ஏன்னா வெங்காயம் தக்காளி மறுநாள் வரைக்கும் கிடையாது. இந்த மாதிரிலாம் அந்த பிரஸ்னஸில் கவனம் செலுத்துகிறேன். இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். அரசாங்கம் ஒரு பொல்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு இந்த கட்டடப்பில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அது என்னென்னா இந்த கரண்டில் என்ன மாதிரிலாம் செய்கிற கம்பெனிகளுக்கு ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே ரூல்ஸும் நம்மகிட்டையும் எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஒரு சாம்பல்லையும் கட்டையிலையும் செஞ்சிட்ருக்குறோம். இதுக்கு தான் கொஞ்சம் அரசு வந்து எங்களுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் எங்களுக்கும். அவங்க துச்சி போட்டால் சாம்பார் வந்துடும், மிஷின் போட்டு காய்கறி வேறு, இது அப்படி செய்ய முடியாது. பிரியாணி புகை போட்டு சாம்பலில் நெருப்பாண்ட போய் ஒரு நேரத்தில் ரயிலுக்கு நிலக்கரி அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பானே, அந்த சுத்தத்தை போய் நீங்கள் எலக்ட்ரானிக் ட்ரெயின் ஓட்டுறவங்கிற சுத்தத்தை கொண்டு போய் அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? இதுதான் இதில் இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் அரசு எங்களுக்கு வலியுறுத்தி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த விறகடுப்புங்கிறதே பட்டு போயிடும். அரசு அதிகாரிங்க போடுற ரூல்ஸு பிரகாரம் அந்த விறகுல செய்யும்போது அவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியாது அந்த இடத்த, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி எல்லா வகையிலையும் அதையும் எவ்வளோ சுத்தமாக பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கோம். சார், ஒரு தள்ளுவண்டி கடையில் ஆரம்பிச்சிங்க, இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குற அளவுக்கான ஒரு முதலாளியாக இருக்கீங்க சார்? இல்லை, அது நேரடியாக ஒரு பிபிஎஸ்சி ஒரு நிரந்தர இதில் நிரந்தரமான தொழிலாளிங்க இருக்க மாட்டாங்க.
வருவாங்க, 2 மாதம் இருப்பாங்க, ஓடி போயிடுவாங்க, இருப்பாங்க. மறைமுகமாக கிட்டத்தட்ட 1,000-1,100 பேர் இதில் கேட்டரிங் சர்வீஸு இவங்க உழைக்கிறவங்க லேடிஸுங்கெலாம் இன்றைக்கி இருப்பாங்க. நான் ஒரு 10 நாளில் அவங்க சம்பளம் வாங்கினா இன்னொரு 10 பேர் வருவாங்க. ஒரு ரொட்டேஷனாக தான் இருக்கும், ஒரு பரமிட்டாக அதில் இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஆட்கள் மட்டும்தான், 1000-ல் ஒரு 10% தான் பரமிட்டாக இருப்பாங்க. இதில் மறைமுகமாக எப்படி பார்த்தாலும் 1,500. ஏன்னா இதில் வந்து லோடு வண்டி எடுத்து வந்து சரக்கு போடுறீங்க, வரவு கொண்டாந்து கொட்டுறவங்க, இப்போ நேரடியாக என் கடைக்குள்ள 300 பேர்னு இன்னொரு 300-500 குடும்பம் வெளியிலேருந்து முட்டை போடுறவங்க, கறி வெட்டி கொடுக்குறீங்க, இப்படியெல்லாம் சேர்த்தா ஒரு 2,000 குடும்பத்துக்கு மேலே இதுக்குள்ளே பயணிக்குது. எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க சார் உங்களுடைய டெய்லி லைஃப்? இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணும்ல, இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, ஒவ்வொருத்தையும் கண்காணிக்கணும்ல நீங்கள்? ஆமாம், அப்படி ஃபேஸ் பண்ணுற வாசி தான் உங்கள் முன்னாடி இருக்க முடியுது, இந்த மாதிரி இருக்க முடியுது. இல்லை அதான் டெய்லி லைஃப் உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? ப்ளஸ் அப்போ உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறதே ஒரு லைஃப் தான். இதெல்லாம் ஒரு ஜாலியாக தான் நான் பார்க்குறேன், இதுதான் என்டர்டைமாக பார்க்குறேன். சரி, இதுவும் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ கிச்சனுக்குள்ளே கடைக்குள்ளே போகிறத நம்ம ஒன்றை ஏதோ கற்றுக்குறோம், நம்மளும் கிச்சனுக்குள்ளே போனால் ஆத்ம திருப்தி இருக்கும். பேட்டரி பார்த்தோம், ஐயோ பேட்டரிக்குள்ளே போகணுமா இன்றைக்கி, அப்படி எண்ணத்தில் இல்லை. எப்படியாவது இன்றைக்கி பேட்டரிக்குள்ளே போகணும், எதையாவது செய்யணும், எதையாவது பார்க்கணும், எங்கள் தொழிலாளிகளுக்கு புதுமை எங்கள் வித்தையை காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போய் நான் தேடுவேன். அது ரொம்ப டைம் போகிறதே எனக்கு தெரியாது. இப்படி நம்மளை புதுப்பித்துக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கி வைத்துக்கொண்டு நம்ம அதை கூட பயணிக்கும் போது டைம் போகிறதே தெரியாது. அடுத்து நிகழ்ச்சிகள் இருக்குல்ல, எனக்கு என்ன பொழுதுபோக்கு எல்லா துறையிலையும் அழைப்பாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதே ஒரு பொழுதுபோக்கு தானே நமக்கு, அப்படி தான் நம்மளோட என்டர்டைன். அப்போ லண்டன் போயிட்டு வந்தேன், நான் லண்டன் போனாலும் இருந்த கடையை பார்க்க போனேன்னு சொல்லிக்கிறது 1%. அதுக்கப்புறம் என்னையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கிறோம்ல, ஊரை பார்க்குறோம்ல, என்ஜாய் பண்ணிக்கிறோம் இல்லையா, இப்படி தான் ஒரு என்டர்டைன். தொழில் சார்ந்து அதுக்குள்ளே நமக்குன்னு அதான் தூக்கம் 8 hours, வேலை 8 hours, மீதி 8 hours, மூணாக பிரிச்சுருக்குறோம் இல்லையா வாழ்க்கையை. எஸ், அது மாதிரி தான் ஒரு இடத்துக்கு போகும்போது அது இது. சார், உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் பற்றி எடுக்கும்போது உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலரிடம் நான் பேசினேன், அதே போல் உங்களுடைய பழைய பேட்டிகள்லாம் நான் எடுத்த வகையில் பார்க்கும்போது திரு ஆர்.ஆர். தமிழ்ச்செல்வனை பொறுத்தவரையில் அதாவது ஒரு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடியவர், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர், அதே போல் சமூகத்தை பற்றியான சிந்தனை அதிகம் உள்ள ஒரு நபர். பிரியாணி, ஆர்.ஆர். பிரியாணியை தவிர்த்து வேறு என்ன சார் நீங்கள் பண்ணிட்டு? இந்த பிரியாணி என்ன மலி விலையில் கொண்டு போய் எல்லோருக்கும் கிடைக்கிற வகையில் கிராமந்தோறும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த விலை எவ்வளோ குறைச்சி கொண்டு போக முடியும்னு ஒரு முயற்சி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ உத்தரமூரில் 30 acres ஆட்டு பண்ண கோழி பண்ணையை எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு 2 மாதங்களில் இந்த லாக்டவுன் முடிஞ்சோன்னா நம்ம பண்ண 30 acres, இது ஆமாம், 30 acres எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் செடி, நமக்கு தேவையான பச்சை மிளகாய், மல்லி புதினா, இதெல்லாமே நம்ம பண்ணையிலேருந்து வரும்போது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது வேலை வாய்ப்பு பண்ணியிருக்கேன். இதுக்கு மத்திய அரசு எனக்கு அக்ரிகல்ச்சர் துறை வந்து இந்திய கேபினட் மந்திரி நரசிம்ஹ தோனூர் தலைமையில், எனக்கு சுரேஷ் கல்மாடி ரயில்வே முன்னாள் அமைச்சர், நம்ம கேரளா கவர்னர் தலைமையில் எனக்கு ஒரு விழா எடுத்து விருந்தளித்திருக்காங்க. இந்திய அக்ரிகல்ச்சர் டுடல் என்னை பற்றி 4 pages எழுதியிருக்காங்க என் வாழ்க்கையை. இப்படி நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு. இதுக்கு தயிர் பால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பிரியாணிக்கு, அது விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும். இப்படி விவசாய பொருட்களை நம்ம அழிக்கிறதுக்கு ஒரு துணையாக இருக்கிறோம். இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், அது விவசாயத்துறைக்கு அரிசி சார்ந்திருக்குது. அடுத்து மீட்டு, ஆடு, கோழி இதில் உள்ள இருக்குது, அது விவசாயிகளுக்கு சார்ந்திருக்குது. ஒரு பொருளை நம்ம வியாபாரங்க இப்போ பண்ணுறோன்னு மட்டும் இல்லாமல் இதோடைய பின்னணியில் பார்த்திங்களா, இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி இருக்குது. இந்த வளர்ச்சியை நோக்கி சேலமரம் போயிட்டுருக்கு. அந்த வளர்ச்சிக்குள்ளே தான் பாட்டு பண்ண, கோழி பண்ண, அந்த 30 acres பண்ண போக மீதிக்கிற பகுதியில் நமக்கு தேவையான மல்லி, புதினா, கத்திரிக்காய் செடி இதெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் விலையை குறைக்க முடியும். நம்மளால் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கொடுக்க முடியும், இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியும். அப்படி எங்கே நான் முயற்சியில் இருந்திருக்கேன். இந்த பேக்டரிக்கும் இந்த கேரி பேக் பிரிண்ட் பண்ணுறது நம்மளே பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் மேன் பவர்களுக்கு ஈஸியாக மிஷின்களை கொண்டுக்கிட்டு வந்து புகுத்துறேன். இதோட நோக்கம் வந்து விலையை குறைச்சி கொடுக்கணும். பின்னாடி விவசாயம் பெருகு, அதிக அளவில் பயன்படுத்தும் போது விவசாயம் உற்பத்தின்னு ஒரு காரணமாக நம்ம இருக்கிறோம். சரி, புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு முயற்சியாக இருக்கிறோம். கேரி பேக்கு இதெல்லாம் நம்மளே பண்ணும்போது இன்னும் அந்த மாதிரி மிஷின்களை போட்டு பண்ணி இதை ஒரு நல்ல எல்லாமே வந்து ஒரு ஹோல்சேல் ரேட்டுக்கு கொண்டு போய் அடையணுங்கிறது நோக்கத்தில் நம்ம பயணித்துட்டுருக்கேன். சமூகம் பற்றிய சிந்தனையுடையவர் திரு தமிழ்ச்செல்வன். இன்றைக்கி சமூகம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது, இன்றைக்கி தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய பாதைகள் சரியான பாதை, ஒரு தெளிவான பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்? சரியான பாதையில் இளைஞர் போகிறதுக்கு சரியான அரசியல்வாதிகளுடைய வழிகாட்டல் தருது. யாராக இருந்தாலும் இத்தனை மதுக்கடையில் திறந்து வைத்தான் அவன் என்ன செய்வான் நான், அது ஒரு விஷயம். சரி, மதுக்கடை திறந்திருந்தால் நான் ஏண்டா குடிக்க போனோன்னு அரசியல்வாதி கேட்பேன், நீ ஏன் குடிக்க வரேன்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், யார் இந்த அரசியல்வாதி யாராக இருக்கட்டும், வலிமை போயிடும் இல்லையா. பிள்ளைங்களுக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்கணும், நம்மளுடைய சித்தம் உணவு முறையை கற்றுக் கொடுக்கணும். நான் கூட பிரியாணி கடை நடத்தணும்னா பிரியாணியே எல்லா நேரத்துலையும் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரவன்ல, காலை உணவு என்ன நம்மளுது,
ஒரு கேழ்வரு, ஒரு நெல்லிக்கனி, ரெண்டு கருவேப்பிலை, ஒரு முருங்கை பூ, ஒரு முருங்கையில் முருங்கைக்கீரை பொரியல், சின்ன வெங்காயம், கூழ், கஞ்சி எல்லாத்தையும் விட்டுட்டு அதெல்லாம் விட்டுட்டு காலையிலே இப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிறந்தாலும் பாட்டி, இறந்தாலும் பாட்டி, இளைஞர்கள் அந்த கோணத்தில் இருக்காங்க. உடம்புல வலிமை இல்லை, 8 மணி நேரம் வேலை செய்ய முடியல, செஞ்சு எந்திரிச்சு மறுநாள் வேலைக்கு போக முடியல, காசு இருந்தால் குடிச்சிட்டு படுத்துடுறான். இதெல்லாம் போக்கணும், படிச்சுட்டு அந்த வேலைக்கு தான் போகணும். இல்லை படித்து 10 செஞ்சினியர்கள் வேலை இல்லை. இன்றைக்கி நமக்கு ஏற்றுமதியில் கவனம் செலுத்தலாம். எந்த ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் அதில் ஒரு 20,000 ரூபா கட்டிவிட்டால் அதில் போய் நம்பர் ஆகிடலாம் இந்த ஏற்றுமதிக்கு. அதெல்லாம் படித்தவர்கள் ஆராய்ந்து வெளிநாட்டுகளுக்கு என்ன அந்த மாதிரி பொருள், வெங்காயங்க தட்டுப்பாடு, மிளகாயங்க தட்டுப்பாடு, மிளகங்க தட்டுப்பாடு ஒரு கான்டாக்ட் பண்ணி நெட்டில் பார்த்து அந்த மாதிரி ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு பிஸ்னஸை தொடங்கலாம். நிறையா வந்திருக்குது இன்றைக்கி பிஸ்னஸுங்க, மிஷினுங்க வந்திருக்குது. சாதாரண ஒரு நியூஸ் பேப்பர் கொண்டு போய் கடையில் போட்டால் பழைய பேப்பரில் 2 ரூபாய் 4 ரூபாய் தருவாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த மாதுளம் பழம் கண்ணாடி கிளாஸுக்குள்ளெலாம் கட் பண்ணியிருக்கும் தூள் தூளாக. ஒரு மிஷினுக்கு அதுக்கு 8,000 வாங்கி உள்ளே போட்டுவிட்டால் கட் பண்ணி கொடுத்துரும். அதை எடுத்து போய் போட்டிங்களா 10 ரூபா 12 ரூபா கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ளேயும் சம்பாதிக்கலாம். நிறையா விஷயங்கள் பொதிந்து கிடக்குது, தேடணும். இன்றைக்கி ஆடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்புலாம் நல்ல லாபம் இருக்குது. கௌரவம் பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன வருது, யார் காப்பாற்றுவா, யார் கொண்டு வந்து நம்ம கொடுப்பாங்க? படிச்சுட்டு அரசாங்கம் வேலை வாய்ப்புனா வேலை வாய்ப்பு எங்கிருந்து வரும், இருந்தால் தானே வேலை வாய்ப்பு வரும். இப்படிலாம் இளைஞர்கள் வந்து சுய தொழிலில் சுய விஞ்ஞான முயற்சியில் ஈடுபடணுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மிக இளைஞர்கள் கவனம் செலுத்தணும். முன்ன அவன் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன் எதுக்கு இந்த முடியை இழுத்து இழுத்து தைனமும் இப்படி பார்த்துட்டு இப்படி இப்படி விட்டுட்டுருக்கிறதுக்கு இல்லாது இப்படி இப்படின்ட்டு. அதில் என்ன விஷயங்களை சித்தர்கள் பொதிந்து கிடக்கு. உடலுக்கு தேவையான ஒன்று ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சரி பண்ண முடியும். கொஞ்சம் உடல் வெப்பமாக, உடல் வெப்பத்துக்கு என்ன சாப்பிட்ணும், நல்ல நெல் வதக்கணும், ஒரு வெண்டைக்காய் பொரியல், ஒரு பழையகஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 2 கொய்யாப்பழம், 2 வெள்ளரிப்பிஞ்சி உடனே வெப்பத்தொடையிடும், 2 செவ்வாழைப்பழம், இல்லை ஒரு 2 பச்சைப்பழம் இந்த கண்ணில் கட்டி வந்துட்டா கையை எடுத்து அப்படி உரைச்சி 2 செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை வாய்க்கு பிடிச்சி பாருங்க, கட்டியே வராது கண்ணில். உடனே மாத்திரை மறந்து இன்ஜெக்ஷன், அது இன்னும் கொஞ்சம் சூடாகி அது பெருசாகி வெடித்து ஒழுதுருது. என்ன பண்ணுறது? இளைஞர்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு சார்ந்த உணவு முறைகளை எடுக்கணும். தமிழர்கள் உடனடியாக உணவு ஆரோக்கியத்தில் இன்றைக்கி அதுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறதுனால தான் இந்த கொரோனாங்கிற நோயே ஒன்று இருக்குதுங்கிறது இருக்குது. சேலம் மாறால் இத்தனை கொரோனா நோய் கடைகளை நான் நடத்தி கொண்டிருந்தோம். எல்லாருக்கும் நான் கொடுத்த அந்த உணவு முறை எங்கள் தொழிலாளிகள்லாம் இன்றைக்கி சென்த்தாக வச்சுருக்குது. நானும் நல்லா இருக்கிறேன். ஏன்னா என்னை கண்டும் பயந்தாங்க, உடல் கொஞ்சம் பருமனாக இருக்கிறாரு, வெளியே போகிறாரு வராரு எல்லாரையும் சந்திக்கிறாருன்னு. அந்த மாதிரிலாம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. என்னை கூட பாசிட்டிவ் இருந்தது. ஆனால் ஒரு 3 டேஸ்லேயும் 4 டேஸ்லேயும் மேண்டில் செஸ் பண்ண போக சொல்லிட்டாங்க. அதுக்கான ஃபாஸ்ட் இருக்க தவிர உடலுக்கான எனர்ஜி கரெக்டாக இருக்கிற வாசி அது என்னை அட்டாக் பண்ண முடியல. காரணம் அந்த உணவு முறை. இதெல்லாம் இளைஞர்களுக்கணும். வேலை வாய்ப்பில் படிச்சுட்டு இருந்த வேலை தான் இல்லாமல் சுய தொழிலில் ஈடுபடணும் இளைஞர்கள். மிக மிக விஞ்ஞான முயற்சியில் ஈடுபடணும். இதுக்கு சொல்லப்போனால் உன் அறிவை பயன்படுத்தி எப்படி பிழைக்கலாங்கிறத பார்க்கணும். ஒருத்தர் வேலை கொடுப்பாங்கிறது நீங்கள் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். கைக்கு கிடைச்ச வேலை எடுத்து செய்யுங்க. இருக்கிற இடத்துல என்ன செய்ய முடியும்னு பாருங்கள். அன்றாடம் ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்காவது நம்ம எதாவது உருவாக்க முடியுமான்னு சிந்திங்க. கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும். நீங்கள் வெற்றி பெறுவாங்க நம்ம மக்கள். இந்த மதுக்கு கொஞ்சம் அது எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல. இளைஞர்களுக்கு வாழ்க்கை என்ன ஆகும், நம்ம உடம்பு வலிமை என்ன ஆகும் நல்லா நினச்சி பாருங்கள். 99% விபத்துகளோ தவறான விஷயங்களோ எல்லாமே மதுவில் தாங்க நடக்குது. அது இல்லாமல் ஒருத்தன் செய்யறதே கிடையாது. அதனால் அதை தவிர்ப்பது நல்லது. உடல் வலிமையை காக்கணும் இளைஞர்கள். சுய தொழிலில் ஈடுபடணும். கிடைத்த கை கிடைத்த தொழிலை பண்ண ஆரம்பிக்கணும். இருக்கிற காலம் அப்படி. இந்த வேலைக்கு தான் அடம் பிடிக்காமல் தங்களை சோம்பேறித்தனத்துக்குள்ளே கொண்டு போகாமல் நாட்டையும் அதில் உன் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது ஓன் வளர்ச்சி மட்டும் இல்லை, இந்த மண்ணின் வளர்ச்சி இருக்குது. நீ பிறந்த அந்த மொழி தமிழ் அதோடைய வளர்ச்சி இருக்குது. அதில் இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம இளைஞர்களுக்கு. சேலம் ஆர்ஆர் பிரியாணியை பொறுத்தவரையில் ஒரு எளிய மக்கள், ஒரு கீழ்நிலையில் இருக்க மக்கள் கூட வந்தால் அதை சந்தோஷப்படுவீங்க நீங்கள். ஆனால் மிகப்பெரிய பிரபலங்கள், அரசியல்வாதிகள் யார் யார் சேலம் பிரியாணியை, சேலம் ஆர்ஆர் பிரியாணியை விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது உங்கள் பிரான்ச்சஸ் மூலமாக அந்த தகவல் வந்திருக்கும் உங்களுக்கு. எல்லாருமே சாப்பிட்ருக்குறாங்க. சேலம் போகும்போது கூட முதல்வர் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதாக சொன்னாங்க. என்கிட்ட ஆர்டர் பண்ணது நம்ம கவி பேரரசுலேருந்து, அது திரையுலகம் எல்லாமே தெரியுமே. நானே 2 சினிமா எடுத்துட்டுக்கிறேன். யாருக்கு தான் பிடிக்காது ஆர்ஆர் பிரியாணி? எல்லாருமே எல்லா தரப்பினரும் இல்லை. டெல்லியில் இங்கே சதீஷ் சக்சேனா ஒரு 8 வருஷமாக இருந்தார். இன்றைக்கும் டெல்லிக்கு நான் வரும்போதெல்லாம் அந்த பிரியாணி கொண்டு வர சொல்லுவார். இன்றைக்கி 3வது இடத்துலேருந்து தலைமை அதிகாரியாக இருக்கார். அதை வச்சு தான் எனக்கு டெல்லியிலே அவார்டு கிடைச்சது. அவர் மிகப்பெரிய ஃபேன் எனக்கு. இந்த மாதிரி எனக்கு இன்னும் தெரியாதவங்களாம் நிறைய வியப்பிங்க இருக்காங்க. எங்கே போனாலும் எனக்கு புகழை. லண்டனில் நம்ம முருகன் கோயிலில் ஈஸ்டாமில் நான் சாமி கும்பிட்டுட்டு, லண்டன் ஈஸ்டாம் முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தேன். 86 பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க உங்கள் பிரியாணி எப்படி இப்படின்னு சொல்லும் போது தான் இன்னுமே நான் முன்னைத்தோடு இப்போ ரொம்ப வேகமாக இருக்கேன் அந்த தொழிலில்.
ஆமாம், அந்த மாதிரி இதுக்கு உணவுன்னு தான் எல்லா உணவுக்கும் எல்லாமே போயிருப்பாங்க. அது ஒன்றும் நம்ம ஹோட்டல்னு கிடையாது, எல்லா விஐபிகளும் அனைத்து தரப்பினரும் சுவைத்திருக்காங்க. ஆர்டர் பண்ணி ஹோட்டலுக்குள்ளே வர முடியாதுங்க, வீட்டில் சாப்பிட்ருக்குறாங்க. கடல் தாண்டி நம்ம எல்லா அமெரிக்கா வரைக்கும் விமானத்தை பார்சல் பண்ணி ஃப்ளைட்டில் நான் அனுப்பிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு, ஜப்பான் வரைக்கும் போயிடுச்சு. இது மாதிரி உலகத்தில் எல்லா திசைகளுக்கும் பேக்கிங் போயிட்டுருக்குது. இங்கேருந்து போகிற விஐபிங்க அதை கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ராதாரவி சார் கூட அன்றைக்கி மலேசியா போகும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் எடுத்து போய் கொடுக்குனாரு. நான் டெல்லி போனால் இப்படி எடுத்து போனால் அன்றைக்கி நல்லனுக்கு எடுத்துகிட்டு போனேன். அதை கூட இதெல்லாம் பார்த்துட்டு பேக்கிங்கை சாப்பாடு விட்டுட்டாங்க. அந்தளவுக்கு எல்லாருமே எல்லா துறையினரும் இருக்கிறீங்க, ஆதரவோடு தான் இது போயிட்டுருக்கு. எல்லா அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற அந்த பட்ஜெட் இதுக்கு எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ எவ்வளோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிங்க அப்புறாங்க, அப்படி இருக்க போய் தான் சென்னையிலேயே இத்தனை கிளைகளை நம்ம நிறைவேற்க முடியுது, போயிட்டுருக்கு. நிறைய திரைப்பிரபலங்கள் அதே போல் இயக்குனர் பெருமக்கள் அரசியல்வாதிகளோட ரொம்ப நெருங்கி பழகிறீங்க, நாங்கள் பார்க்க முடியுது. அரசியல் ஆசை இருக்கா திரு ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு? எல்லா ஆசையும் மனசுன்னு பிறந்தா இருக்கும். மந்திரி ஆகணும்னா கசகசா செய்யும், எம்எல்ஏ ஆகணும்னா நல்லா தான் இருக்கும். நமக்கு எது சரிப்படுங்கிறது முக்கியம், ஆசைங்கிறது வேறு, எது நமக்கு சரிப்பட்டு வருங்கிறது வேறு. புரியுதுங்களா? எது நடக்கும் இப்போ எனக்கு இப்போ தென்னை மரம் ஏறணும்னு இருக்குது, அந்த உடம்பு வச்சுட்டு ஏற முடியுமா? ஏற முடியாது. ஒரு பழம் மேலே தான் ஏறி நிற்கணும், நம்மளோட அவ்வளோதான் முடியும். ஒரு படிக்கட்டில் நிற்கிறோம், அவ்வளோதான். இந்த ஆசைங்கிறது வேறு, எது நமக்கு சாத்தியமாகும், எது நமக்கு சரிப்பட்டு வருங்கிறது முக்கியம். இருக்குது, எல்லா ஆசையும் உண்டு எனக்கு. நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்குன்னு இருக்காதா? நானும் கேப்டன் விஜய் அந்த போல் இருக்கணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் இருக்கணும், ஜிவாய் சார் போல் ஆசை இருக்குது. முடியுமா? முடியுமா? முடியாது. பேசாமல் கடவுள் கொடுத்த வாழ்க்கை நமக்கு என்ன தெரியுதோ அதை சிறப்பாக செய்யணுங்கிறது ஆசை. மிக்க நன்றி திரு ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் சார். அதாவது ஆதன் தமிழின் பிஸ்னஸ் பாஷா நிகழ்ச்சியில் உங்களுடைய பேட்டியை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. மக்களோடு மக்களாக ஆர்ஆர் பிரியாணி பயணிக்கட்டும், மேலும் மிகப்பெரிய உயரத்தை தொட எங்களுடைய வாழ்த்துக்கள். நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு நன்றி சார். வணக்கம். உங்கள் ஆதவன் சேனலுக்கு, உங்கள் நேயர்களுக்கு, 1 மில்லியன் 10 லட்சம் பேரை சம்பாதிச்சிருக்கிறீங்க, இன்னும் 10 கோடி பேர் 100 கோடி பேர் சம்பாதிக்கும் வேண்டும். குறுகிய காலத்தில் சம்பாதிச்சிருக்கிறீங்க. உங்களை என்னை தேடி வந்து எங்கள் சேலமாராரை பெருமைப்படுத்தி ஆதவன் சேனலுக்கு எங்கள் தொழிலாளர் சார்பு என் சார்பாகவும் நன்றி கூறி, நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பிஸ்னஸ் பாட்ஷா நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.